வணக்கம். எனக்கு என்னுடைய கேரளா டிகிசிங் நமக்கு வரும் பார்த்தோம்னா 24/11/2023 நிர்மல் 356 தான் ட்ராங் நம்பர் தொடர்ச்சி அந்த வெற்றி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இன்றைக்கான ஒரு லாட்டரியில் நிர்மல் 356 ட்ராவல் நம்பர் கொடுக்கல் அடிப்படையில் தரமான ஒரு லிஸ்டிங் அதை கொடுக்க போகிறோம். அது மாதிரி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாங்க வெளியே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா கேசிங்கில் ஃபஸ்ட்டு வந்து என்னோட கேசிங்கில் ஆல் போர்டு வந்து பார்த்துடலாம். ஆல் போர்டில் நம்ம எப்பொழுதும் வின்னிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் என்னோட கேசிங்கில் ஆல் போர்டு தரமான ஒரு வெற்றியை வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்க போகிறோம். ஆல் போர்டு பொறுத்தவரையிலும் என்னோட கேசிங்கில் ஆல் போர்டு இன்றைக்கி வரக்கூடிய ஒரு ஆல் போர்டுன்னு பார்த்தோம்னா 8 வந்து வரப்போகுது. நேற்று 803 ரிசல்ட்டு, ஆனால் இன்றைக்கும் நமக்கு அதே நம்பர் ஆப்போசிட்டில் இறங்குவதற்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அதனால தான் நம்ம அதை கொடுத்து வச்சுருக்கோம். வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் வாய்ப்பு வந்துருக்கும், அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். கட்டாயம் வந்து நமக்கு வந்து வின்னிங் வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. உங்கள் கேசிங்கில் 8 வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 8 வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். உங்கள் கேசிங்கில் அந்த போர்டில் 8 வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 8 கன்ஃபார்ம் ஆடத்தில் வரும். அதே போல் சிங்கிள் போர்டு வந்து பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த மூன்று போர்டிலையும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, மூன்று போர்டிலையும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்ல போகிறோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 4 வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும். 4 நமக்கு ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 4 வந்து ஏ போர்டில் கட்டாயமாக வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. மீண்டும் நமக்கு ரிவீசர் நம்பர் தான் அந்த 4 வராத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தோம்னா சைபர். 4 வராத பட்சத்தில் நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருந்து இருக்கும் அதிகபட்சம். உங்கள் கேசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தாலும் சைபர் வந்து ஆடத்தில் கட்டாயம் வரும். அதே போல் பி போர்டில் பார்த்தோம்னா 7 நமக்கு ரிபீட்டட் கட்டாயம் அந்த ஆட்டத்தில் வரப்போகுது. அதனால தான் நமக்கு கேரண்டி கொடுத்து வச்சுருக்கோம். 90% 7 வந்து என்னோட கெஸ்ஸிங்கில் வருது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்து 7 வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த 7 வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி 7 வராத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தோம்னா 6 இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 80% 6 வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஒவ்வொரு போர்டிலையும் 2 நம்பர் கொடுக்கும். அதே போல் ஏ போர்டில் 4 சைபர், பி போர்டில் 7-6. சி போர்டை பொறுத்தவரையிலும் நான் சொன்ன 8 நமக்கு ஆப்போசிட்டில் சி போர்டில் வரப்போகுது. அதான் உங்களுடைய கெசிங்கில் இருந்தால் நல்ல மாதிரிக்கலாம். ஏ போர்டில் வந்துட்டு நமக்கு நேற்றுக்கான ரிசல்ட் 803, அதே 803 நமக்கு ஆப்போசிட்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கும். சி போர்டில் 8 கொடுத்து ஏ போர்டில் சைபர் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் நம்ம சைபர் அப்படி வராது. 4 வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்கும். நமக்கு 8 வராத பட்சத்தில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா 9. நமக்கு இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கேசிங். 8 வராத பட்சத்தில் சி போல 9 உங்கள் கேசிங்கில் வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏ போல் 4 சைபர், பி போல் 7-6, சி போல் 8-9. இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பரு. அதே போல் பாக்ஸ் நம்பர் தான் கடைசி பார்க்க போகிறோம். ஏபிசி பாக்ஸ் நம்பர் ஒரு தரமான ஒரு நம்பர் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் பாக்ஸ் நம்பரில் கட்டாயம் நிச்சயம் வெற்றி வந்து வரப்போகுது. என்னோட கேசிங்கில் பார்த்தோம்னா 468 நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 468 அதே போல் நமக்கு சிங்கிள் பூலில் என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து வின்னிங் நம்பராக கொடுப்போம். 849 ஆப்போசிட்டில் நமக்கு வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் 849. அதே போல் 982 நமக்கு 2 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். அந்த பாக்ஸ் நம்பர் பொறுத்தவரையிலும் நமக்கு உரிய நம்பரும் ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கக்கூடும். அதே போல் 635 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 793 வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். பாக்ஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸ் நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். வின்னிங்
எனக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும், அதனால தான் கொடுத்து வச்சுருப்போம். அதே போல் நமக்கு சைபர் 54, ஒரு சைபர் நமக்கு வந்து ஏபோவில் வரக்கூடிய ஒரு சப்போர்ட் நம்பர் கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் நமக்கு வந்து பே 5 வந்து நமக்கு இம்பார்ட்டன் நம்பர், சிபோவில் 4 நமக்கு பழைய சார்ட்டு படி 4 இம்பார்ட்டன் நம்பர். இந்த ரிலேட்டடாக ஒரு பாக்ஸ் நம்பர் டிஃப்ரெண்டாக வந்தால் சைபர் 54 ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். 488, 849, 982, 635, 793, சைபர் 54 இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கிசி. உங்கள் கணிப்புலேயே இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் வெற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.